டுடே வழங்குபவர் டாக்டர் ஜே ஜான்சன் BS MS MD. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு மருத்துவரை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்க்கரை நோய் மற்றும் குழந்தை இன்மைக்கான சித்த மருத்துவ சிகிச்சை. இதை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் ஜான்சன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு ஸ்டுடியோ. 20 ஆண்டு காலம் நீங்க சித்த மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க அனுபவத்துல நீங்க வந்து சர்க்கரை நோய் எப்படி வந்து பாதிச்சுட்டு இருக்கு, இது எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிருக்கு டாக்டர்? அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்த மருத்துவம் தோற்றிக்கப்பட்டிருக்கிறதாக வரலாறுகள் இருக்கின. அப்போ அந்த வரலாற்றின் அடிப்படையில் வந்து சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோய்க்கு என்னென்ன பிரச்சனைகள், இப்போ ஒரு ஆணவனோ இல்லை ஒரு பெண்ணோ இல்லை குழந்தைகளோ சர்க்கரை நோய், குழந்தைகள் கூட சர்க்கரை நோய் வருது, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு டைப் 1 டைப் 2 ரெண்டு வகையான தொந்தரவாகள் இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு சர்க்கரை நோயினுடைய அந்த அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சிறுநீரானது படுக்கையிலையோ போக ஆரம்பிக்கும், இல்லை தண்ணி அறிந்தோ விட போக வாய்ப்பு இருக்குது. அடுத்தால உடல் எடை வந்து லாஸ் ஆஃப் வெயிட் ஆகுது, உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணீர் தாகம், ரொம்ப தண்ணி தாகம் இருக்கும். அடுத்தால வந்து பசி, அதிகமான பசி இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருப்பதனால வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உடல் வந்து பலகீனம் அடைகிறது. உடல் பலகீனமோ நரம்பு தளர்ச்சியோ ஒரு வகையான கைகால் நடுக்கம், இல்லை சரியாக அந்த சாப்பிட வந்து கொஞ்சம் லேட் பண்ணால் கூட அவங்களுக்கு நடுக்கம் வந்துடுது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் என்ன காரணத்தினால வருதுன்னா, இன்சுலின் ஹார்மோனுடைய இந்த பேங்க்ரியாஸ் என்ற ஒரு வகையான ஆர்கன் இருக்குது கணையத்தில், அந்த பேங்க்ரியாஸ் என்ற கணையம் என்ற ஆர்கனில் வந்து இன்சுலின் ஹார்மோனுடைய டெஃபிஷியன்சி, அதனால் டயபெட்டிஸ் வருது. அப்போ சர்க்கரை நோய்க்கு நம்முடைய சித்த மருத்துவத்தில் பின்விளைவில்லாத மருந்துகள் வந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ சித்த மருத்துவனுடைய சிகிச்சையை நம்முடைய வைத்தியசாலையை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு தம்பதியினரோ இல்லை ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு வர்றாங்கன்னா, முதல் முதல்ல அவர்கள் கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, உடலினுடைய எடையை வந்து அதிகப்படுத்திக் கொள்ள கூடாது. மெயினாக உடல் எடை முதல்ல வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அப்போ வயதுக்கு உள்ள வயதுக்கு உட்பட்ட எடை முக்கியம். உணவுகள் உட்கொள்ளக்கூடிய அந்த விதங்கள் வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து சாப்பிடணும். நிறைய பேர் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதிகமான கார்போஹைட்ரேட் அதார்த்தத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட்டு இனிப்பு பதார்த்தங்கள் நிறைய எடுக்கிறாங்க, எண்ணெய் உணவுகள் ஸ்நாக்ஸ் அடுத்து எடுக்கும்போது அசைவ உணவுகள் இதை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அந்த வேலை செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ இவர்கள் வந்து அதிகமாக என்ன செய்யறது, வேலை செய்வது கிடையாது. அப்போ வேலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம சாப்பாடுகளை வச்சுக்கிறோம். அடுத்தால சைவ உணவுகளை யார் யாரெல்லாம் அதிகமாக உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவது மிகவும் கேள்விக்குறிதான், கேள்வி வரவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ அந்த உடல் எடையும் அதிகப்படுத்தக்கூடாது, எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது, பிரித்து பிரித்து சாப்பிடணும். கீரை உணவுகள் நிறைய எடுக்கலாம், காலையில் ஒரு அருகம்புல் ஜூஸ் அருகம்புல் சாறு எடுக்கலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து அரைக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசாலை, அடுத்தால நிறைய கீரைகள் இருக்குது, கருவேப்பிலை துவையல், கொத்தமல்லி கீரை. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு சம்மந்தப்பட்ட மேலை நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய சித்த மருத்துவனுடைய மூலிகையினுடைய தொன்மையை அறிந்து மேலை நாடுகளை அந்நிய செலவாணியை ஈட்டிக்கிறாங்க. நம்முடைய மூலிகைகள் வெளிநாடுகளுக்கு செல்கிறது, நித்திய கல்யாணியின் ஒரு வகையான எல்லை போகிறது, ஆடாதோட அறத்தை கண்டங்கத்திரி தூதுவளை இந்த மூலிகைகள் வெளிநாடுகள் போகும்போது நமக்கு ஏற்றுமதி வந்து அந்நிய செலவாணி கிடைக்கிறது. அப்போ அந்த மூலிகைகளை பயன்படுத்தக்கூடிய நம்முடைய மக்கள் அப்போ என்ன செய்யணும், இந்த மருத்துவத்தினுடைய தொன்மையை அறியணும். சரி, உடனே நோய் குணமாகணும்னு நினைக்க கூடாது. அதுக்காக தான் வந்து நிறைய பேர் சித்த மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. தாமதம் பண்றாங்க. ஆனா இது வந்து சரியா டாக்டர்? பின்விளைவுகள் கிடையாது. மெயினான ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சித்த மருத்துவத்துல மருந்தே உணவு, உணவே மருந்து, மருந்தே கிடையாதுன்னு தான் அந்த மூலிகைகளை கீரைகளை சமைச்சு சாப்பிடலாம். ஒரு அரைக்கீரை எடுத்தால் அது ஒரு மூலிகை தான், அந்த அரைக்கீரில் ஏகப்பட்ட குணங்கள் இருக்கு. அடுத்தால இப்போ முருங்கைக்கீரைன்னா அதில் விட்டமின் எல்லாமே இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி கருவேப்பிலை எடுக்கிறோம். இப்போ இந்த புதினான்னு ஒரு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் வீட்டில் சமையல் செய்கிறது, அதில் வந்து பல்லுக்கு கூச்சத்துக்கோ இல்லை பல்லில் ரத்தம் வரையிறதுக்கு புதினாக்கி ஒரு நிறைய மருந்துகள் போடுறாங்க மாத்திரை வடிவத்தில். மாத்திரைகள் டாக்டர் எழுதும்போது வாங்கி சாப்பிட்றாங்க. அதில் நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளை மூலிகைகளில் நம்ம எடுப்பதற்கு யோசனை. ஆமாம். அப்போ இப்படி எடுக்கும்பொழுது நம்ம என்ன ஆகுது, உடலில் வந்து எடையை வந்து அதிகப்படுத்தக்கூடாது ஒரு பாயிண்ட்டு. சாப்பாடுகளில் சர்க்கரை நோய் வந்தவர்கள், அடுத்த சர்க்கரை நோய் வராதவர்களுக்கும் எக்ஸசைஸ் இருக்கணும், உணவு கட்டுப்பாடு வித் எக்ஸசைஸ் பயிற்சி முறை. அப்போ அவர்கள் என்ன செய்யணும், உணவுகளை வந்து பிரித்து பிரித்து சாப்பிடணும். காலையில் ஒரு 8 மணினா திரும்ப ஒரு 11 மணிக்கு, திரும்ப மத்தியானம் வந்து ரைஸை குறைச்சிட்டு காய்கறிகள் நிறைய சேர்க்கணும். சாயந்தர நேரங்களில் பசி அடிச்சுன்னா ஏதாவது பிஸ்கட்டோ ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். நைட் நேரங்களில் வந்து அவித்த உணவுகள்,
இட்லி இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி அவித்த உணவுகள் எடுக்கும் பொழுது நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாகாது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை வரும். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா டாக்டர் உடல் எடை வந்து நாங்க வந்து அதிகப்படுத்தாம ஏறிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசல நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரம்யாங்க. ரம்யா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஈரோட்ல இருந்து கால் பண்றேன். உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே சார். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் ரம்யாங்க. சொல்லுங்க. பாருங்க. அடுத்தல குழாயில் அடைப்பு இருக்கான் பாருங்க. இதில் பரிசோதனை பண்ணி பார்த்து பக்கத்தில் டாக்டருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன அது பிரச்சனை, ஒன்று பயம் ஒன்று கிடையாது. சில நேரங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதனால கூட குழந்தை உண்டாக தாமதமாகலாம். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ஓகே டாக்டர். இப்போ சக்கரை நோய்க்கு நீங்கள் சொன்னீங்க வந்தவங்க இந்த மாதிரி பாதுகாப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு, வராமல் தடுக்கிறதுக்கு தான் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணணும். ஸோ இந்த வராமல் தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற சக்கரை நோய் வந்து வராமல் தடுப்பது வந்து மிகவும் கடினம். சரி. ஆமாம், ஏன்னா வந்து இப்போ தாய் தப்புன்னு அம்மா அப்பாவும் இருக்கு, வந்துருது. ஓகே, பெரியட்டியே வரலாம். அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு வரும், அம்மாவுக்கு இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வர வாய்ப்பு உண்டு. என்னதான் நம்ம மருந்துகளை முற்காரணம் எடுத்தா கூட அந்த பார்டர்லேயே இருக்கு நிறைய பேருக்கு. சரி. அப்போ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவர்கள் வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும் வந்து உணவு கட்டுப்பாடு, வாக்கிங் எக்ஸசைஸ், காலையில் சாயந்தரம் 1 ஹவர் வாக்கிங் போகலாம். அடுத்தால உணவுகளை வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கிறணும். ஓவர் டென்ஷன் இருக்க கூட, எமோஷன் அதிகம் இந்த காலகட்டங்களில். டென்ஷன் வந்து எங்கே போனாலும் டென்ஷனாக தான் இருக்காங்க, யார் பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதிகம். சரி. அப்போ சரியான நேரத்தில் தூங்கணும், சாப்பாடு சாப்பிட்டுட்டு 7 ஹவர் 8 ஹவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி தூங்கணும். ஒவ்வொருடைய வயதுக்கும் இவ்வளோ நேரம் தூங்குன் இருக்கு. வயதான 60 வயதுக்கு மேலே இருக்கணுங்கலாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு முன்னால ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும். தொடர்ந்து பேசலாம், நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் குமாரன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர் இருந்து கால் பண்றேன். உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் குமார். சார் வணக்கம் சார், எனக்கு அடிக்கடி மோஷன் போகுது, எதை சாப்பிட்டாலுமே ஒத்துக்கிறது இல்லை வயிற்றுக்கு. ஆ சொல்லுங்க. அதாவது நான்வெஜ் எது சாப்பிட்டாலுமே மோஷன் ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி போகுது, வயிறு ப்ராப்ளமாக இருக்கு. அது என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மலத்தில் அந்த ஸ்டூல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, மலத்தினுடைய எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோம்னா அமிபியாசிஸ் எதாவது இருக்கும் பிரதர். அமிபியாசிஸ் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை வரும். சில நேரங்களில் ஈக்குவல் ஏதாவது கிருமிகளோ இல்லை வேறு ஏதாவது அமீபாவோ ஏதாவது உள்ள ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. ஹோட்டலில் தான் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதாவது மோஷனை கல்ச்சர் பண்ணி பாருங்கள். மலத்தை வந்து என்ன செய்யணும், லேபில் போய் பக்கத்தில் லேபில் மோஷன் கல்ச்சர்னு டெஸ்ட் உண்டு, ஸ்டூல் கல்ச்சர். அந்த கல்ச்சருடைய பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள பூச்சி இருந்தால் பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த பூச்சிக்குள்ளே மாத்திரை சாப்பிடணும். அதுக்கு சித்த மருத்துவத்தில் நீங்கள் வந்து அப்படி சப்போஸ் நீங்கள் மோஷன் போகுது, சாப்பிட்ட உடனே மோஷன் நிறைய பேர் போயிடும். அது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா வந்து அந்த வேப்பில கொழுந்து இருக்குல்ல, வேப்பில கொழுந்து காலையில் வெறுவயத்தில், பழைய கிராமங்கள்லாம் எடுக்கிறாங்க, நிறைய சங்கரம் எடுக்கிறாங்க, வேப்பில கொழுந்து காலையில் வெறுவயத்தில் எடுக்கலாம். அடுத்தால சுண்டை வெற்றல், சுண்டை வெத்தலை விட குழம்புகளை போட்டு நம்ம சாப்பாட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வந்து பூச்சிகள் வந்து தொல்லை இருக்காது. சரி. அப்போ உள்ளுக்கில் வந்து பூச்சிகள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பசி எடுக்காது, சாப்பிட்ட உடனே மோசன் போயிடும். அது திரும்ப பின்னால் வந்து அவங்களுக்கு வந்து அல்சர் ஆயிரும், கேஸ்ட்ரிக் அல்சர் வந்துடும். ஏன்னா இப்போ சாப்பிட்ட உடனே மோசன் போகுது, வயிற்றில் வந்து எம்டியாக இருக்குது, எம்டியாக இருக்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்க ஆரம்பிக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும் பொழுது ஹைப்பர் அசிடிட்டி ஆகுது. ஹைப்பர் அசிடிட்டி வரும்போது வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அமிலத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உணவுகளில் வந்து பதார்த்தங்களோ, ஏதோ பொறிகடலை இல்லை குண்டக்கடலை இல்லை முளைகட்டிய பயிர் வகைகள் உள்ளுகில தான் இருக்கணும். சப்போஸ் அதை அவங்க இந்த பசி எடுக்குன்னு சொல்லி ஏதாவது டீ காஃபி அதிகமாக குடித்தால் இல்லை ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடித்தால் கூட கேஸ்ட்ரிக் அல்சரோ பெப்டிக் அல்சரோ வந்துடும். இதனால தான் குடல் புண் வருது. அப்போ நம்ம ஒரு சின்ன தொந்தரவுனால இப்படி அமிபியாசிஸ் அப்படின்ற ஒரு வகையான பிரச்சனைனால அது ஒரு நோயாக மாறுது. ஒன்று வந்து அவங்களுக்கு உடல் எடையும் லாஸ் ஆகும், ஏன்னா உடலில் தங்காது, சத்துக்கள் தங்காது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, அல்சர் வர வாய்ப்பு உண்டு, குடல் புண் வர வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு நோயினுடைய தொடர்புகள் இன்னொரு நோய் வருது. சரி டாக்டர், இப்போ நீங்கள் சுகர் பற்றி பேசும்போது சொன்னீங்க, இப்போ வந்து இந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் உணவு வகைகளாக இருக்கட்டும் இல்லை பெற்றோர்கிட்டேருந்து வர மாதிரியாக இருந்தாலுமே. ஆனால் இப்போ வந்துட்டால் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா டாக்டர்? சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வு யார்கிட்டையும் கிடையாது. சரி. ஆமாம், அது வந்து ஆயுர்காலம் முழுக்க சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கிட்டையோ இல்லை அவங்களுடைய நிறைய சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்க சர்க்கரை நோய், அவங்கள்ட்ட கூட சிகிச்சை மேற்கொள்ளலாம். சரி. ஏன்னா அவங்க வந்து டாக்டர் நம்முடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா
ஆறு மாதம் இருக்கா மாஸ்டர் செக்அப் பண்ணுறோம். சரி, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறோம், கம்ப்ளீட் பெட் கொண்டு பார்க்குறோம், பக்கத்தில் ஐ டாக்டர் வச்சு கண்டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம், அடுத்தால வந்து கார்டியாலஜி ஹார்ட் சம்மந்தப்பட்ட இந்த சக்கர நோய் வந்து மத்த பாதிக்கக்கூடிய உறுப்புகள். சரி, நம்ம தொடர்ந்து பேசல, நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. பிரியா பேசுறேன். பிரியா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை. சரி, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சார், குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க. காலை வணக்கம். எனக்கு மேரேஜ் ஆகி 6 months ஆகுதுங்க, இன்னும் பிரெக்னன்சி எதுவும் ஆகல நானு. ஸோ அதனாலதான் என்ன ரீசனா இருக்கும்னு கேட்கலாம். அது வந்து ஒரு 6 months, ஒரு வருஷம் வரை பாருங்கம்மா, அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு வருடம் பார்த்த பிறகு குழந்தை உண்டாக முயற்சி பண்ணக்கூடிய மேற்கொள்ள காரியங்களை முயற்சி பண்ணுங்க. அது ஒரு ஆண்டுக்கு பிறகு தாமதமானா வந்து நம்முடைய வைத்தியசாலையை வந்து கூட நீங்க நேரம் வந்து பார்த்து சிகிச்சையை மேற்கொள்ளலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தொடர்ந்து பேச, அடுத்த ஒரு நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல தேவி பேசுறேன். சரி, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. நீங்க வந்து உங்க அருகில் உள்ள அந்த ஆடாதோட இலையில கிடைக்குமா ஏதாவது? ஆடாதோட கன்சல்ட் பண்ண சார். என்னமா? டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண. அவர் வந்து ஒரு 2 months வந்து இப்ப டேப்லெட் கொடுத்து, அவர் வந்து சைனஸ் கிடையாது, இது அதாவது உனக்கு அலர்ஜி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்தாங்களா? இல்ல சார். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஈசினோஃபில் ஈசினோஃபில் எவ்வளவு இருக்கும் பாத்துறணும். இஎஸ் சார், ரத்தத்துல ஈசினோஃபில் அதிகமா இருந்தா அந்த பிரச்சனை சில நேரங்களில் வரும். டிவில கேட்டுக்கிறேன் சார். ஆமா, அதனால ஈசினோஃபில் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கிராமங்கள்ல எல்லா ஊர்களிலுமே கிடைக்கு, நகரப்புறங்களும் கிடைக்குது. ஆடதோட இலையினுடைய சார வந்து காலையில ஒரு 30 ml 60 ml சார, ஒரு 2 கரண்டி தேன், அரசு சித்து மருத்துவமனைகளில் கிடைக்கும் அருகில் உள்ள ஆடதோட கஷாயம் சொல்லுவாங்க. சரி, அது காலையில் தோறும் வெறுவயத்தில் அதை குடிச்சா கூட இருக்கிற சளியெல்லாம் வெளியேற்றிடும். சரி, அடுத்தால தூதுவளை இலை கேள்விப்பட்டிருப்பீங்க. தூதுவளை, தூதுவளையினுடைய அந்த இலை கீரையை, தூதுவளை இலையை வந்து நம்ம துவையில அரைச்சி சாப்பிடலாம். தூதுவளை இலை, அடுத்தால கண்டங்கத்திரி, இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தலாம். ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு மூலிகையும் கிடைக்கல, துளசி கிடைக்கும் எல்லா வீடுகளையும் மாடங்களில் வச்சிருப்பாங்க வீட்டுக்கு முன்னால. அந்த துளசியினுடைய இதை வந்து என்ன செய்யலாம், கரைச்சி கொஞ்சம் கஷாயம் போட்டு குடிக்கலாம். இல்லை வெறுமனே 2 துளசியை கழுவி நல்லா வெந்நீரில் அலம்பி அது 2 டெய்லி வெறுவயத்தில் காலைல சாப்பிடலாம். சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிக்கணும். அது எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இருக்கிற சளியெல்லாம் அந்த மார்பிலிருந்து நுரையில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வெளியேற்றிடும், ரத்தத்தில் ஈசினோஃபில் கவுண்ட் குறைஞ்சிரும். சரி சரி, அடுத்த ஒரு நேர் லைன்ல இருக்காங்க டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் சுரேஷ் ஃப்ரம் நாமக்கல். உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க மிஸ்டர் சுரேஷ். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. இப்ப சாப்பிடுறதுக்கு முன்னாடி சுகர் எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம் சார்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு சார் இருக்கும்? சாப்பாட்டுக்கு முன்னால வந்து 80 to 110 இருக்கணும். சரிங்க சார். ஆமா, 110 மேல போனா வந்து 150 வரை சாப்பிட்ட பிறகு இருக்கலாம். ஆனா அந்த ஆய்வுகளை வச்சு நீங்க உறுதிப்படுத்த கூடாது சர்க்கரை நோயை. சர்க்கரை நோயை உறுதிப்படுத்தக்கூடிய ஆய்வு வந்து ஓரல் ஜிடிடினு ஒரு டெஸ்ட் உண்டு. ஓரல் ஜிடிடி, குளுக்கோஸ் டாலரன்ஸ். ஆமா, ஜிடிடி, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டை வந்து உறுதிப்படுத்தினாதான் சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா என்பதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால அந்த அந்த இதை நீங்க உறுதிப்படுத்திக்கிங்க சர்க்கரை நோய். ஒவ்வொருத்தருடைய லேப் ரிப்போர்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சில பேர் நார்மல் ரேஞ்சு குறைய கொடுக்காங்க, சில பேர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அப்போ புக்குகளையும் 2-3 மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஓரல் ஜிடிடி டெஸ்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது 2.5 மணி நேரம் பிளட் எடுப்பாங்க, 1/2 hour இருக்கா, 2.5 மணி நேரம் யூரின் பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க அதை லேபுகளில். அப்போ பரிசோதனை பண்ணி பார்த்து அதை நம்ம உறுதிப்படுத்திடலாம்.
சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு. ஓகே ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சர்க்கரை நோய்க்கு வந்து சித்த மருத்துவத்தில் சிகிச்சை கொடுத்ததில் என்ன மாதிரி பலன்கள் கிடைச்சிருக்கு, அந்த மருத்துவ முறை எப்படி இருக்கும், என்ன மாதிரி அவங்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டியது? சித்த மருத்துவத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சர்க்கரை கோழினு ஒரு இல இருக்குது, சரி, நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறுகுறிஞ்சான்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் சரி இல்லை திருநெல்வேலி மாவட்டங்களிலும் சரி இல்லை சென்னையிலும் கிடைக்குது. சிறுகுறிஞ்சான் வந்துடைய அந்த இலையை வந்து பவுடர் ஃபார்மில் நம்ம காலையில் தோறும் 2 ஸ்பூன் வெறுவயத்தில் சாப்பிடலாம். சிறுகுறிஞ்சான் இலை சரி பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் நம்ம சொல்லிக்கிறது நல்லது. அது சர்க்கரை நோய்க்கு வந்து இது ஒரு அருமையான மருந்து. அடுத்தால ரெண்டாவது வந்து அவர்களை வந்து உணவுகளை எடுக்கக்கூடிய முறைகளை சொல்லுவோம். காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், 10 மணிக்கு என்ன, அப்புறம் மத்தியானம் எப்படி, சாயந்தரம் எப்படி, சாப்பாடு முறைகளை எடுக்கணும். அதுக்கப்புறம் சில பேருக்கு சொல்லுவாங்க டாக்டர் வாக்கிங் எங்களுக்கு போக முடியல, மூட்டு வலி இருக்கு, அப்போ மூட்டு வலிக்கு அதுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு கொஞ்சம் இல்லை வாக்கிங் போகக்கூடிய வழிகள் இருக்கா பார்க்கணும். சப்போஸ் மூட்டு வலி இருந்தால் கூட என்ன செய்யணும், கொஞ்சம் உணவுகளை குறைச்சிக்கணும், உணவுகளை குறைக்கணும், சரியான டைம் தூங்கணும், அப்புறம் டென்ஷனும் இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இது இருந்துச்சுன்னா சர்க்கரை நோய் திரும்ப திரும்ப அதிகமாயிட்டு தான் இருக்கும், சரி, பிளட் சுகரும் யூரின் சுகர் லெவலும். ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசல நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. பெல்லா தூத்துக்குடி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தூத்துக்குடி. தூத்துக்குடி, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, காலை வணக்கம், சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆகுதுங்க. ஆ சொல்லுங்கம்மா. எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். ஆ சரிம்மா. பிளட் டெஸ்ட்ல இருந்து யூரின் டெஸ்ட், அவங்களுக்கு விந்து டெஸ்ட். ஆ சரிம்மா. எனக்கு கர்ப்ப ஸ்கேன் எல்லாம் எடுத்தோம். சரி. எடுத்தோம், இப்போ வந்து எந்த ஒரு இது இல்லாம ரீசன் இல்லாம இருக்கு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 40 நாள் நின்றுச்சு போட்டுக்கோங்க. ஆ அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கரெக்டா டேட் வந்து, இப்போ ஒரு 2 மாசமா வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னக்குட்டி வருது. நம்ம அந்த ரிப்போர்ட் காப்பிகளை என்னுடைய இதுக்கு வந்து என்னுடைய நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்புங்க, மேற்கொண்டு எல்லா விளக்கமும் கொடுக்குறேன். சில டெஸ்ட்டுகள் எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க. அது அந்த ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடின்னு ரத்தத்தில் ஒரு பரிசோதனை உண்டுமா, ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடி. சரி. எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருந்தால் கூட அதில் பாசிட்டிவாக இருந்தால் கூட சில பேருக்கு குழந்தை உண்டாகல. சரி. அதை ரத்தத்தில் பரிசோதனை பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஓகே. நன்றி. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பேசும்போது சர்க்கரை நோய்க்கு வந்து எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு தடவை சர்க்கரை நோய் வந்துட்டு அங்கே வாழ்நாள் முழுக்க பராமரிப்பில் இருக்கு. பராமரிப்பில் இருக்கணும், அது கவனிக்காம விட்டோம்னா சிறங்களில் கண் பார்வைகள்லாம் பாதிக்கப்படுது. சரி. இப்போ நம்ம சர்க்கரை நோய் அதிகமாயிரும், 500, 600, 400 சாதாரணமாக சொல்கிறாங்க. சரி. அவங்க இப்போ ரோட்லேயோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு வீடுகளில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் ஏதாவது ஒரு மெட்டல் பட்டாலோ இல்லை ஒரு ஆணி பட்டாலோ இல்லை ஃபாரின் வெப்பன்ஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஏதோ ஒன்று ஆகிட்டு கீழே விழுந்துட்டோம், அப்போ இல்லை ஏதாவது ஃபாரின் பாடி உள்ளே போயிட்டு வச்சிங்க, சில நேரங்களில் செப்டிக் ஆயிடுது. செப்டிக் ஆகும்போது கைகளில் பட்டாலும் கையை அகற்ற வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம். அதெல்லாம் பழைய காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கு. பழைய காலங்களில் நிறைய பேர் கால் வெட்டி எடுத்திருக்காங்க, கை வெட்டி எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அப்போ அது பாதிப்பராமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கிறோம். டாக்டர், அதே மாதிரி இப்போ குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைகள் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஜாஸ்தியாக இருக்கு, இது என்ன காரணத்தினால இந்த பிரச்சனைகள் வருது டாக்டர்? குழந்தையின்மை வந்து பழைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து நல்ல இம்யூனிட்டி போர் நல்லா இருந்துச்சு, நோயுடைய எரிசக்தி. சரி. இப்போ உள்ள மக்களுக்கு நோய் எரிசக்தி ரொம்ப குறைவு, கம்மியாக இருக்குது. நம்ம 100க்கு இப்போ 20% கூட இருக்கிறது கஷ்டம் தான். சரி. அப்போ முன்னால் 90% இருந்துச்சு வைங்க. அப்போ வந்து என்னன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் சரி, உணவு பழக்க வழக்கம் மாறி போச்சு. சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, டென்ஷனு, ஏகப்பட்ட பிரச்சனைகள், வீடுகளில் பிரச்சனை, கணவனையினுடைய வாக்குவாதங்கள், மன உளவியல் பிரச்சனை நிறைய. வீடுகளிலே வாக்குவாதத்தான் இருக்காங்க. இப்போ மகள்கிட்ட தாய் வாக்குவாதம் பண்ணுறாங்க, இல்லை பெற்றோர்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு படிப்பினுடைய சுமைகள் அப்படி சொல்லும்போது பெண்கள் வந்து அந்த மேஜர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் அந்த மாதவிடாய் வரக்கூடிய அந்த ஸ்டேஜை வந்து எழுதி வச்சுக்கிறோம் கரெக்டாக. எழுதி வைக்கும்போது அந்த டேட் பிரகாரம் பார்த்து ஒவ்வொரு மாதமும் பெண் பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளோ கல்லூரி மாணவிகளோ இல்லை வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து டேட்டுகளை கரெக்டாக பராமரிப்பில் வைக்கணும். அது பெண்கள் பக்கத்தில், ஆண்கள் பக்கத்துலேயும் சில பிரச்சனைகள் பழக்கொழக்கங்களை நிறைய பாதிக்கப்படுறாங்க. அப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து நேரங்கள் செலவழிக்கிறது அதிகம் தேவைப்படுது. தொடர்ந்து பேசலாம், நேர்லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காரிங்கா, KARI, காரி கோத்தல். எங்க இருந்து கால் பண்றீங்க? காரி கோத்தல் இருந்து. சரி, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு வயசு 68 ஆகுது. ஆ சொல்லுங்க ஐயா. ஆ இப்போ வந்து சக்கரை வியாதி, சக்கரை வந்து 80ல இருக்கு, 280ல இருக்கு. ஆ சரியா. பாதத்துல வந்து எரிச்சல் வேற இருக்கு, மறுத்து போயிருக்கு. அதுக்கு என்ன செய்யணுங்க? அது நீங்க என்ன செய்யணும் வந்து பாவக்காய் ஜூஸ் இருக்குல்ல, பாவக்காய் ஜூஸ் வந்து காலையில வெறுவைத்தலோடு எடுக்கலாம். சரி. பாவக்காய் ஜூஸ் இல்ல வந்து அருகன் சொல்லல, அருகம்புள்சாறு, அதை கூட ஒரு நாள் எடுக்கலாம். சரி. இவங்க எடுக்கும் பொழுது
அருகம்புல் அருகன் தைலமே இருக்கு. சரி, தைலமே மருந்து கடைகளில் எல்லா அரசு மருந்து கடைகளையும் கிடைக்கும், சித்த மருந்து கடைகளில். அந்த அருகன் தைலத்தை வந்து கால் பாதத்தில் தேய்ச்சிக்கலாம் நைட்டு படுக்கும்போது. அப்போ உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து அருகம்புல் சாறு வெறுவயத்தில் எடுக்கணும். அவங்க வாரத்தில் 3 நாட்கள், வாரத்தில் 4 நாட்கள் வந்து பாவக்காய் சம்மந்தப்பட்ட ஜூஸு. சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரணும். பக்கத்தில் அருகிலுள்ள மருத்துவரை பார்த்து சுகரை கண்ட்ரோல் கொண்டு வந்தால் பாதத்தினுடைய எரிச்சல் வராது. அதுதான் தீர்வு. மரத்து போது அப்படிங்க, கால் எரிச்சல் மரத்து போது ரெண்டு பிரச்சனை வந்துடும். கால் மத மதப்பா இருக்கு, ஒரு மாதிரி எரியுது, உணர்ச்சி இல்லை, இந்த மாதிரி சுகர் லெவல் அப்நார்மலா இருக்குன்னு அர்த்தம். அங்க சுகர் லெவல கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். சரி சரி சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பரிசோதனைகள் முதலே எடுத்து தயார் பண்ணிட்டு, சிலவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படி கல்யாணம் ஆகி 2 வருஷங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைமை இருக்குது, இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சரவணன் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. உங்கள் கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க மிஸ்டர் சரவணன். சார், ஹாஸ்பிட்டல் வந்துட்டே இருக்கீங்க. என்ன சார் சொல்லுங்க? தலசுத்தல் கிரீனஸ் மாதிரி இருக்கு. ஆ சரி. அப்புறம் உடம்பு டயர்னஸா இருக்கு. அப்புறம் இது அந்த கால் எல்லாம் சர்க்கரை நோய் ஏதாவது பிளட் பிரஷர் இருக்கா கேட்டேன். இல்ல ஒண்ணு இல்லைங்க சார், அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஆமா, கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பண்ணி பாத்துறேன். ஆமா, தலையில ஸ்கேன் எல்லாம் எடுத்து பாத்துறணும். சில நேரம் தலையில தான் அடிபட்டுச்சா சில நேரங்கள்ல? ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து பாருங்க. பிளட் பிரஷர் லெவல ஒரு எக்கோ பரிசோதனை பண்ணி பார்த்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா பாத்துங்க. அதனால கூட சில நேரங்களில் தலை சுத்து இல்ல நர்வஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனத்தினால கூட தலை சுத்து வரலாம், சத்து குறைவுனால. அப்ப என்ன காரணத்தினால நம்ம தலை சுத்து வரணும் கண்டுபிடிக்கணும். தலை சுத்து வர்றதுக்கு காரணங்கள் வந்து உடல் பலகீனத்தினால வரலாம், இல்ல வேற ஏதாவது பிளட் பிரஷர் லெவல் வந்து லோ லெவலா இருந்தா கூட வரலாம், இல்ல வேலைகள் அதிகம், டென்ஷன் அதிகம், இல்ல தூக்கமின்மை, அதனால கூட தலை சுத்து வரலாம். அப்ப என்ன காரணத்தினால நம்ம தலை சுத்து வரணும் கண்டுபிடிச்சு அதுக்குரிய சித்த மருந்துகள் தேவைப்பட்டா நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி டாக்டர், நீங்கள் சொன்ன இந்த குழந்தையின்மை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு, கல்யாணம் ஆகி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை கொடுக்குறீங்க டாக்டர்? அதாவது சித்த மருத்துவ சிகிச்சை நம்மளுடைய வைத்தியசாலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுமையான பரிசோதனை அடிப்படையில் தான் பார்க்குறோம். சரி. விஞ்ஞான நவீன மருத்துவத்தினுடைய பரிசோதனை அடிப்படையில் எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்க்குறோம். அவர்கள் மருந்து எடுக்க தகுதியாக இருக்கிறலாம் என்பதும் பார்க்கலாம். சரி. மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாலே எல்லாருக்கும் மருந்து கொடுப்பது கிடையாது. சரி. ஆமாம், குணம் மருந்து கொடுத்தால் பிரயோஜனப்படும், அவர்கள் பயன் கிடைக்கும், அவர்களுக்கு மட்டும்தான் மருந்து. சித்த மருத்துவத்தில் என்ன மருந்துகள்லாம் என்னென்ன சிகிச்சை நம்ம கொடுக்க முடியும், ஒரு ஆடவனுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது, ஒரு குழந்தை இல்லாத பெண்ணுக்கு என்ன பாதிப்பு வருது, அவர்களுக்கு மருந்து கொடுத்தாலும் பிரயோஜனப்படுமா, சில நேரங்களில் நீர் கட்டினால வர்றாங்க பெண்கள், பைலட்ரல் பாலிசிட்டி ஓவரி பிசிஓடி சொல்லுவாங்க, சில நேரம் ஃபைப்ராய்டு கட்டி, சில நேரங்களில் எண்டோமெட்ரியன் சிஸ்ட், சில நேரங்களில் தைராய்டு ஹார்மோன் சில பேருக்கு இருக்கு, TSH, T3, T4 சில நேரங்களில் இருக்கு, வச்சுங்க, ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், ரெண்டு வகையான தைராய்டு இருக்கு. அப்போ தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, அதற்கு ஆங்கில மருந்து எடுக்கிறாங்க. அது எடுத்தால் கூட நம்முடைய சித்த மருத்துவத்தை பயன்படுத்தலாம். சில பேருக்கு கருமுட்டை சரியான முறையில் ரப்சர் ஆகலை பெண்களுக்கு, அப்படி ரப்சர் ஆகாமல் இருந்தால் நம்முடைய சித்த மருத்துவத்தில் சோத்து கத்தால சம்மந்தப்பட்ட அலோவேரா சம்மந்தப்பட்ட மருந்துகள் இருக்குது, நிறைய மூலிகைகள் கொடுக்குறோம். அது மாத்திர வடிவத்தில் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு நிறைய சிறப்பு வடிவத்தில் கொடுக்குறோம். தொடர்ந்து பேசல, நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ சார், மேடம், நான் ஃப்ரம் சுந்தரம் ஃப்ரம் ராம்நாட். உங்கள் கேள்வி சார் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க மிஸ்டர் சுந்தரம் சார், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். காலை வணக்கம். நான் வந்து ஆக்சுவலா ஒரு 17 இயர்ஸ் வந்து லிக்கர் கன்சூம் பண்றேன். ஆ சரி, சொல்லுங்க சார். அதுல வந்து சார் எனக்கு பைல்ஸ் ஆபரேஷன் நடந்தது. ஆ சரி. அது அப்ப வந்து எனக்கு வந்து பிளட் வந்து பண்ணாங்க, பிளட் ஏத்துனாங்க. ஆ, பிளட் ஏத்துன பின்னாடி வந்து ஒரு இது ஒரு ஆசிலேஷன் இருந்தது இதுல சுகர்ல. ஆ, அது வந்து ஒரு 6 மந்த்ஸ்ல கிளியர் ஆயிருமா சார்? இல்ல இந்த இதே லிக்கர் கன்சியூம் பண்றது நிப்பாட்டுறதுக்கா இந்த குடல் புண் வருது இல்ல சார், ஆல்ரெடி பாக்சிடிக்ஸ் வேற இருந்தது, அதை கியூர் பண்ணோம். என்ன
உடல் எனர்ஜிக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், லிக்கரை வந்து இனிமேல் எடுத்தீங்கன்னா லிவரு ஸ்பிளீன்லாம் போயிடும், கிட்னியெல்லாம் பாதிச்சிடும். காலையில் வெறுவயத்தில் வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அருகம்புல் சாறு, அருகம்புல் சாறு பிளட் ப்யூரிஃபையர். சரி, அருகம்புல் சாறு வந்து கடையில் வாங்கி ஜூஸ் வாங்கி குடிக்கக்கூடாது. ஜூஸு கடையில் ஏதாவது சூப்பு வாங்கி அருகம்புல் ஜூஸ் குடிப்பாங்க சில நேரம். அருகம்புல்லுடைய இதை வந்து நேரடியாகவே இடித்து சாறு எடுத்து காலையில் வெறுவயத்தில் ஒரு 60 ml இல்லை ஒரு 100 ml தினமும் டெய்லி காலையில் வெறுவயத்தில் எடுத்தாங்கன்னா நோயினுடைய ஏறுசக்தி கிடைக்கும், ரத்தம் சுத்தமாகும். அப்போ அவர்களுக்கு எல்லா இந்த மூல பிரச்சனைக்கு வந்து கரணக்கிழங்கு இந்த மாதிரி பிரச்சனைகளோ இல்லை திரிபலான ஒரு சூரணம் இருக்குது, கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்று வகையான கலந்த திரிபலான்னு சொல்லுவாங்க. திரிபலானா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அந்த மூன்றையும் சேர்த்து பவுடர் ஃபார்மில் காலையில் தோறும் வெறுவயத்தில் 2 ஸ்பூன் பவுடர் திரிபலா சூரணம் ஒரு ஹாட் வாட்டர் கொஞ்சம் போல் ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியில் கலந்து குடித்தோம்னா அவர்களுக்கு அந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராது. மூல தொந்தரவு வந்து மலச்சிக்கல் வந்து மெயினான ஒரு காரணம். அது மலபந்தம் அல்லாது மூலம் வராது. மலபந்தம் இல்லாதுன்னா மலச்சிக்கல் இல்லாமல் மூலம் வராது. அதில் உள் மூலம் வெளி மூலம் இன்டர்னல் ஃபைல்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் மூலத்தில் 2 வகைகள் இருக்கு. மூலத்தில் சிலங்களை அறுவை சிகிச்சை பண்ணால் கூட திரும்ப வந்துடும். ஏன் வருதுன்னா மதுபானங்கள், அசைவம், உணவுகளில் வந்து எண்ணெய் பதார்த்தங்கள், காரமான உணவுகள், இது அடுத்தல மலத்தை வந்து கட்டுப்படுத்துறது, அப்போ சிறுநீரை அடக்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆண்கோ பெண்ணுக்கோ நோயை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி டாக்டர், நிறைய விஷயங்கள் சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அந்தோனி சித்த மருத்துவ நிலையம் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ரிஜிஸ்டர் நம்பர் 723. கர்ப்பப்பை கட்டிகள், தைராய்டு மற்றும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்துமா, மூட்டு வலி, மூலம், தோல் நோய், நீர்க்கட்டிகள் போன்ற அனைத்து நோய்களிலிருந்து விடுபட ஒரே தீர்வு ஜெயின் அந்தோனி சித்த மருத்துவ நிலையம். டாக்டர் ஜி ஜான்சன், BSMS, நம்பர் 37-6, நடேசன் தெரு, சிவா விஷ்ணு காம்ப்ளெக்ஸ், டி நகர், சென்னை 17, மாம்பலம் ரயில் நிலையம் அருகில். கைபேசி எண் 9841059994, தொலைபேசி எண் 0442435651. வெளியூர் முகாம் கிடையாது, சென்னை டி நகர் மட்டுமே. விடுமுறை நாட்கள் இல்லை. ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, பைல்ஸ் அண்ட் ஸ்கின் டிசீஸ். ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஒன் சொல்யூஷன், சேட் அந்தோனி சித்தா மெடிக்கல் சென்டர், டாக்டர் ஜி ஜான்சன், BSMS, நம்பர் 37/6, நரிசன் ஸ்ட்ரீட், சிவா விஷ்ணு காம்ப்ளெக்ஸ், டி நகர், சென்னை 17, நியர் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன். செல் நம்பர் 9841059194, டெலிஃபோன் நம்பர் 0442435651. நோ அதர் கேம்ப், ஒன்லி சென்னை டி நகர், நோ ஹாலிடே. சேட் அந்தோனி சித்த மருத்துவ நிலையம் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ரிஜிஸ்டர் நம்பர் 723. கர்ப்பப்பை கட்டிகள், தைராய்டு மற்றும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்துமா, மூட்டு வலி, மூலம், தோல் நோய், நீர்க்கட்டிகள் போன்ற அனைத்து நோய்களிலிருந்து விடுபட ஒரே தீர்வு ஜெயின் அந்தோனி சித்த மருத்துவ நிலையம். டாக்டர் ஜி ஜான்சன், BSMS, நம்பர் 37-6, நடேசன் தெரு, சிவா விஷ்ணு காம்ப்ளெக்ஸ், டி நகர், சென்னை 17, மாம்பலம் ரயில் நிலையம் அருகில். கைபேசி எண் 9841059994, தொலைபேசி எண் 0442435651. வெளியூர் முகாம் கிடையாது, சென்னை டி நகர் மட்டுமே. விடுமுறை நாட்கள் இல்லை. என்ன நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.